இப்போ நம்ம தாராபுரம் ஹைவேல இருக்க அபூர்வா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலுக்கு ஏண்டா வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தோம், நல்ல கூட்டமாக இருந்துச்சு ஹோட்டலில், என்ன சிறப்பாக இந்த ஹோட்டலில் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வாங்க, என்ன சிறப்பாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டலில் நான் ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயும் போல் இட்லி தோசை தான் நான் சாப்பிட்டேன். ஆனால் இதை தவிர ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. களி, பணியாரம், இடியாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி சில ஐட்டங்கள் கூட, இதெல்லாம் நம்ம வந்து வெளியே நம்ம ஊருக்குள்ளே சாப்பிட்ருப்போம், இல்லை கிராமங்களில் சாப்பிட்ருப்போம். இந்த ஐட்டத்தை ஹைவே ஹோட்டலில் கூட கொடுக்குறாங்க. ஸோ அதான் இதோட சிறப்பம்சம். ஸோ இந்த சாப்பாடு வந்து அக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்தா அக்கா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அக்கா, களி, பணியாரம், இடியாப்பம், ஆப்பம், ஸோ இது எல்லாமே ஹைவே ஹோட்டலில் சாப்பிட்றீங்க. ஸோ எப்படி இருக்குது? நான் வந்து இந்த களி வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லலாம். இது வீட்லேயும் எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. பட் இங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோன்னே, மெனு கார்டு பார்த்தோன்னே நான் ஆர்டர் பண்ணேன். சாப்பிட்டோன்னே எனக்கு அது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கர்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த தேங்காய் துவையல் கொடுத்துருக்காங்க, சட்னி, சாம்பார், எல்லா வெரைட்டியுமே இருக்குது. ஸோ இந்த களியெல்லாம் மோஸ்ட்லி எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அதுவும் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து சைடிஷாக கொடுக்கும்போது, அது எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாகவே இருக்குது. ஸோ பொதுவாக அந்த களி மாதிரி ஐட்டங்கள்லாம் கிராமத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹோட்டலில் கிடைக்கும். ஹைவேல இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, ஹைவேல சாப்பிட்டதில்ல. ஈவன் நான் ஊரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லேயுமே இது கிடைக்கிறதில்ல, ஐ திங்க். ஸோ இந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக கிடைக்குது. அதான் சின்ன வயசில் பாட்டி அம்மா அம்மா பண்ணும்போது சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நடுவில் என்னோடய ஜென்ரேஷனில் பண்ணுறதில்ல. இப்போ ஹோட்டல்ஸ்லேயும் கிடைக்கிறதில்ல. இப்போது இந்த ஹோட்டலில் அது அபூர்வமாக கிடைக்கிறதுனால, ஸோ பார்த்தோன்னே அதை நான் ஆர்டர் பண்ணி இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். அது ரொம்ப நாள் கழித்து சாப்பிடவும் என்னவோ, அது ஒரு உணர்வு பூர்வமாக, இட்ஸ் அ ஃபீலிங் குட் அப்படி இருக்குது. அபூர்வா பியூர் வெஜ் ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டலோட சூப்பர்வைசர் வந்து நம்ம கூட இருக்காரு. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் ஹோட்டலில் என்னென்ன மாதிரியான டிஷ்லாம் நீங்கள்? சார், மார்னிங் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சார், இடியாப்பம் தேங்காய் பழம் கொடுப்போம் சார், ராய்கிளி, கடலை சட்னி, வாழைப்பூ, குருமா ஸ்பெஷலுங்க சார், சின்ன வெங்காயத்தப்பம், பணியாரம், ட்ரெடிஷ்னல் கொடுத்துட்ருக்கோங்க சார். மக்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க, நல்லா பாசம் நிறைய போயிட்டு வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா வாழைப்பூ குருமா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நாங்கள் கேர் பண்ணி கொடுக்குறோங்க சார். இவன் சென்னையிலேருந்து கிடைக்கல, இது மாதிரி வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேது, ஃபாரினில் கூட இது மாதிரி இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி ஹோட்டல் கிடைக்குன்னா ரொம்ப அபூர்வமாக, அது அபூர்வான்னு சொல்லி ரொம்ப கஷ்டமே சொல்லிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணியாரம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு நல்லா பக்குவமாக நல்லா பண்ணித்தரங்க சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய்ப்பால் நல்லா நல்லாயிருக்கு சார். தேங்காய் பழம் நல்லா பியூராக எடுத்து என்ன டேஸ்ட் வீட்டில் என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் நம்மளுக்கு கஸ்டமர் கொடுக்குறோங்க சார். ராய்க்கிளி பார்த்திங்கன்னா ராய்க்கிளி, வாழைப்பூ, குருமா, கடலை சட்னி காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும் சார். நான் பார்த்தீங்கன்னா ராய்க்கிளி அப்படியே நல்லா ஹாட்டாக கொடுப்போம், ஹாட்னு சர்வ் பண்ணுவோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா அப்படியே மறுபடியும் வீக்லி 3 டேஸ் வருவாங்க சார். லோக்கல் கஸ்டமர் வாரத்தில் 3 நாள் வந்து வீட்டில் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போவாங்க. அது மாதிரி வந்து நம்ம கேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். நான் சாப்பிட்றப்ப ஆப்போசிட்டில் பார்த்தேன், கருப்பட்டி அல்வாலாம் இங்கே கிடைக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான ஸ்வீட்லாம் உங்கள்ட இருக்கு சார்? இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பருத்திப்பால் அல்வான்னு நம்ம பெஸ்ட் நம்பர் 1 இருக்குங்க சார். அது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பருத்திப்பால் வெள்ளரிவதை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி ஹைஜீனிக்காக பண்ணிட்டுருக்குங்க சார். மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது, ஏன்னா இது ஆர்கானிக்கில் பண்ணுறதுனால நல்லா வரவேற்பு இருக்குது சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கசகச அல்வா, அப்புறம் காஜு பர்ஃபி நல்லா வரவேற்பு இருக்குது சார். அப்புறம் வந்து ஆர்கானிக் எள்ளுருண்டை இருக்குது சார், நம்மளை நம்பர் 1 இருக்குது, ஏன்னா டேஸ்ட்டாக இருக்குது, குழந்தைங்க பெரியவங்க சாப்பிட்லாம். நான் ஹோட்டலுக்குள்ளே வரப்பே பார்த்தேன், வெளியே சில பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்க, நல்ல பாரம்பரிய முறையில் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா உணவு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்னு சொல்லி
ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம் சார், பொருட்காட்சி ஜஸ்ட் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள், மரப்பாச்சி பொம்மை, அப்புறமான வீட்டுக்கு தேவையான இந்த மண்பானைகள் செய்கிறது, ஜக்கு அது மாதிரி வச்சுருக்கோங்க சார். நல்லா மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ ஃபுட்டு மட்டும் இல்லை, ஸ்வீட்டு, அது போக வந்து சில பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பாரம்பரிய முறையில் வந்து உங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இந்த ஹைவேஸில் நாங்கள் யதார்த்தமாக தான் சாப்பிட வந்தோம். இவ்வளோ வெரைட்டியாக, ஃப்ரெஷ்ஷாக, நல்ல ஹாட்டாக வந்து இந்த ஃபுட் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஓவராலாக இந்த ஃபுட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபுட்டு வந்து நான் சும்மா என்ன தானோ எப்போதுமே சாப்பிட்றது கிடையாது, உட்காந்து ரசித்து அது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த ஃபீலிங்கும் அது ஒரு தனி ஒரு நல்ல ஃபீலிங், அது ஹெல்த்துக்கு நல்லதும் கூட. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது எனக்கு இந்த வெரை அதுவும் அதோட இந்த மாதிரி வெரைட்டிஸை சாப்பிடும்போது இன்னமும் நல்லாயிருக்கு.